ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்த கேக்கல ஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோ பண்ண அனைவருக்கும் எங்களது மனமான நன்றிகள். குரூப் டூ ரிசல்ட் வரதுக்கு ஏன் தாமதமாயிட்டே இருக்குது? அதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் டூ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்னால் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்க முடியும் சார், அப்போ தான் எனக்கு ஒரு ஹோப்பு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வெயிட் பண்ணிகிட்ருக்குது ஜஸ்ட் 1000 மெம்பர்ஸோ 2000 மெம்பர்ஸோ இல்லை, கிட்டத்தட்ட மெயின்ஸுக்கு போகிற எல்லாரோட நிலைமையும் இதே தான். இதில் என்னென்னா, குரூப் டூவில் ஒரு மாதிரி ஆசிலேஷனில் 50-50 சான்ஸில், எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு 135 ஒரு மாதிரி அந்த ரேஞ்சில் அட்டன் பண்ணவங்க ஆசிலேஷன் இருக்காங்கன்னா அதில் கூட லாஜிக் இருக்குது. ஒரு 140-145 மேலே போட்டவங்களுமே பயத்திலே இருக்காங்க, ரிசல்ட் வந்தோன்னு தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறோன்னு. அதையும் தாண்டி குரூப் டூ எக்ஸாம் மே 21 முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 21 கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகப்போகுது. அப்போ இந்த 3 மாதமும் ஒரு எக்ஸாமுக்கான ரிசல்ட் வராமல் இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நோக்கத்தில் வச்சு தான் இந்த வீடியோவை. ஓகேயா? அதனால் வீடியோக்கான காரணத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ ரிசல்ட் வர லேட்டாகிட்டுக்கு திட்டத்தில் ஒரு 3 மாதம் ஆகுது. அப்போ 3 மாதமுமே சார் எனக்கு வந்து இப்போ மெயின்ஸுக்கு படிக்கிறதா என்ன, அப்படி எனக்கு ரிசல்ட் கன்ஃபார்மாக ஃபெயில்னு தெரிஞ்சுனா கூட நான் பாட்டுக்கு குரூப் 1க்காவது படிக்க ஆரம்பிச்சிருவேன், அது வேறு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. இப்போ எனக்கு எதுவுமே முடியல, நான் பாட்டுக்கு குரூப் 1க்கு படிக்க ஆரம்பிச்சு ஒருவேளை மெயின்ஸ் கிடச்சிட்டாலும் நான் என்ன பண்ணுறது, ஒருவேளை நான் மெயின்ஸுக்கு படித்து கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, குரூப் டூ எக்ஸாமுக்கான ரிசல்ட் லேட்டாக வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரணங்கள், முக்கியமான ஒரு 3 காரணங்கள். இந்த 3 காரணங்கள் மேபி இருக்கலாம். ஓகேயா? ரிசல்ட் லேட்டாக வர்றதுக்கு இந்த ஒரு 3 காரணங்கள் மேபி காரணங்களாக இருக்கலாம். அந்த 3 காரணம் என்னென்னு பார்க்கலாம். அதில் முதல் காரணம் என்னென்னா, இப்போ தெரியும் நமக்கு ப்ரிலிம்ஸ் வந்து மெயின், அதாவது மெயின்ஸுக்கு எடுக்கிறது 1:10 வேகன்சி. ஓகேயா? 1:10 அப்படிங்கிறப்ப ஒரு 5800 வேகன்சினா ஒரு 58,000 பேர் எடுக்கலாம். மேபி அது ஒரு 60,000-70,000 கூட போகலாம். அதே மாதிரி நம்ம டிஎன்பிசியிலே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, ஒருவேளை நாங்கள் அந்த லாஸ்ட் மார்க் எடுக்கிறோம்ல, லாஸ்ட் மார்க், அந்த லாஸ்ட் மார்க்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டகரிக்கும் அது மாறும். நான் ஓவரால் சொல்கிறேன், ஒரு 70,000 மார்க்கோட நிறுத்துறாங்க அப்படின்னா அந்த மார்க் ஒருவேளை ஒரு 137 அப்படின்னா, ஒருவேளை அந்த 137 10,000 பேரோ 20,000 பேரோ ரொம்ப பேர் எடுத்திருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுவோம். இதுதான் டிஎன்பிசி சொல்லியிருக்குது. அப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இதுதான் முதல் காரணம், அந்த மெயின்ஸுக்கு எடுக்கிற அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகுது போல். ஓகேயா? ரொம்ப அதிகமாகுது போல். மேபி அதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தோணுது. இதுதான் முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த டிகிரிக்கான வேகன்சி. இது ரொம்ப பேர் கேட்குறாங்க. நான் அதுக்கான ரீசனும் நம்ம நிறைய இடத்துல சொல்லிகிட்ருக்கோம். இதுலேயும் சும்மா பேசிக்காக என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகேயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஒன்றும் இல்லை, நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்குறப்ப ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் குறிப்பிட்ட ஒவ்வொரு டிகிரி மட்டும் தான் எலிஜிபிள். இப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் போகிறீங்கன்னா பிகாம் எம்காம் தான் எலிஜிபிள். ஓகேயா? லா டிபார்ட்மெண்ட் போகிறீங்கன்னா பிஎல் மடிச்சவங்க மட்டும்தான். இதே நீங்கள் சப் ரிஜிஸ்டரோ முனிசிபல் கமிஷனரோ போனால் எனி டிகிரி போகலாம். அப்போ இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு ஆள் எடுக்கிறப்பையுமே அந்த அளவுக்கே தான் எடுக்கணும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அக்யூரேட் கணக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள். இப்போ ஒரு வேளை மொத்தமாக இருக்க 5800 வேகன்சியில் பிகாம் முடித்தவங்களுக்கு மட்டும், அதாவது எனி டிகிரி அப்படின்லாம் பார்க்குறப்ப ஒன்லி பிகாமுக்கு மட்டுமே ஒரு 3000 வேகன்சி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு 3000 வேகன்சி இருக்குது. அப்போ அதுலேருந்தே 30,000 பேர் எடுத்தாங்க. ஏன்னா 1:10 அதானே லாஜிக்கு. இங்கே கேட்கலாம், அது எப்படி சார் எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ 30,000 பேர் எடுக்கணும். ஓகேவா? ஒருவேளை பிகாம் அந்த அளவுக்கு எடுக்கலை, இந்த டிகிரி வைஸ் எடுக்கலைனா, ஓகேயா, டிகிரி வைஸ் எடுக்கலை, அந்த டிகிரியெல்லாம் பார்க்கல, பார்க்காம சும்மா எடுக்கிறாங்க. சும்மா எடுக்கிறப்ப ஒருவேளை பிகாம் முடித்தவங்க ஒரு போகிறதே ஒரு 2,000 பேர் தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்படி போனால் எப்படி அந்த 3000 வேகன்சியை ஃபில் பண்ண முடியும்? அப்போ அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஆளுங்களை எடுக்க வேண்டிய கட்டாயம் டிஎன்பிசி இருக்குது. ஓகேயா? இப்போ 3000 வேகன்சி அதில் போட்டாகணுன்னா அதுலேருந்து 30,000 பேர் எடுத்தால் தானே 3000 பேர் போட முடியும். அப்போ ஒவ்வொரு டிகிரிலையுமே அந்த 1:10, இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்குள்ளேயும் போகும், ஒவ்வொரு கேட்டகரி, ஓகேவா, அதெல்லாம் போகும், பிஎஸ்டிஎம் எல்லாத்துக்குள்ளேயும் போகும். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் போகுங்கிறப்ப அந்த அளவுக்கு பிரித்து எடுக்கிறது மேபி டைம் ஆகலாம். நான் சொல்லிட்டு எல்லாமே லேட்டாவதுக்கான ரீசன்ஸ் மேபி இருக்கலாம். அப்போ மேபி இருக்கலாங்கிறப்ப இதுதான் ரெண்டாவது ரீசன். அப்போ மொதல் ரீசன் என்ன சொன்னோன்னா, ரொம்ப பேர் போய் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு போல. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிகிரி வைஸ் பிரிக்கணும், அதுக்குள்ளேயும் பிஎஸ்டிஎம் என்ன எவ்வளவோ இருக்கு, அப்போ அதை பிரிக்கிறதுல மேபி லேட் ஆகலாம் போல. மூணாவது ரீசன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்க, உமன் ரிசர்வேஷன். இப்போ இந்த உமன் ரிசர்வேஷன் கடைபிடிக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுமே நிறைய வீடியோ சொல்லிட்டே இருந்தோம். ஓகேயா? இப்போ 30% ரிசர்வேஷன் அப்படிங்கிறப்ப ஒன்லி ஃபைனல் செலெக்ஷன் நம்ம மட்டும் அந்த 30% எடுக்க போகிறதில்ல. ஓகேயா? பிலிம்ஸ் வந்து மெயின்ஸ் போகிறமே எடுப்பாங்க, மெயின்ஸ் வந்து இன்டர்வியூ போகிறமே எடுப்பாங்க, இன்டர்வியூ வந்து ஃபைனல் ரிசல்ட் போகிறமே எடுப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 80,000 பேர் எடுக்கிறாங்கிற பட்சத்தில் அதுலேயுமே பெண்கள் ரிசர்வேஷன் இருக்கணும், 30% இருக்கணும்.
அப்படி பார்க்குறப்ப அப்போ ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் போகிறதே பெண்கள் அதிகமாக போவாங்க, புரியுதா? அப்போ மெயின்ஸ்லேருந்து ஃபைனல் போகிறதும் பொண்ணுங்க அதிகமாக போவாங்க, வேலை கிடைக்கிறது பொண்ணுங்க அதிகமாக போவாங்க. இதுதான் இப்போ ப்ராசஸில் போயிட்டுருக்கு இந்த 30% கொடுக்குறனால. அப்போ ப்ரிலிம்ஸ் வந்து இப்போ மெயின்ஸுக்கு எடுக்கிறப்ப கொஞ்சம் பெண்களோட எண்ணிக்கை எனக்கு தெரிஞ்சு நிறையா இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 30% ஃபாலோ பண்ணுறனால ப்ரிலிம்ஸ் வந்து மெயின்ஸுக்கு எடுக்கிறாங்களே இப்போ அந்த ஒரு ஆர்டர், அதில் பெண்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அதிகமாக இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ பாய்ஸ்க்கான கட் ஆஃப் நான் சும்மா சொல்கிறேன், பாய்ஸ்க்கான கட் ஆஃப் 140 கேட்டகரி வைஸ் மாறும், 140 வைக்கிறாங்கன்னா கேர்ள்ஸுக்கு ஒரு 138, எப்படி ஒரு 2 questions குறைக்கிறனால மட்டுமே 90% கேர்ள்ஸு போயிடுவாங்க போல் இந்த குரூப் 2. ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் போகிறதுலே, அப்போ ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் போகிறதுலே பெண்களே 90% போகிறாங்க, ஆண்கள் 10% தான் போகிறாங்கிறப்ப ரிசல்ட்டும் அப்படி தான் கிடைக்கும், ஓகேயா? அப்போ அதை அதனால் கவர்மெண்ட் கொஞ்சம் யோசிக்கிறாங்களோன்னு தோணுது. ஸோ ஏன்னா ப்ரிலிம்ஸ் இப்போ மொத்தமாக மெயின்ஸ் ஒரு 80,000 பேர் எழுதுறாங்கன்னா அதில் பெண்களே 70,000 பேர் எழுதி ஆண்கள் 10,000 பேர் எழுதுனா கண்டிப்பாக பாய்ஸ் சைட்லேருந்து செம்ம ப்ரெஷர் வரும். அதை டிஎம்பிசி யோசிப்பாங்க கண்டிப்பாக, ஒருவேளை அதுதான் மூணாவது காரணம். அப்போ இந்த உமன் பிரச்சனைகள் இருக்கனால மேபி அதுவும் ஒரு காரணமாகக்குன்னு தோணுது. நம்ம சொல்ல வந்த மூணு காரணம் இதுதான், மேபி இந்த மூணு காரணங்கள் தான் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு வர மெயின்ஸ் அந்த ரிசல்ட்டை கொஞ்சம் லேட் ஆகுதோ அப்படின்னு தோணுது, ஓகேயா? ஸோ தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் கூட மேபி ரிசல்ட் வந்து லேட் ஆகலாம், ஓகேவா? அப்போ இப்போ இதுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ என்ன சொல்யூஷன் அப்படின்னா, சரிங்க சார், இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே கட் ஆஃப் வச்சா, ஓகேயா? ரெண்டு பேருமே இப்போ 140 130 இந்த லாஜிக் சொல்கிறேன், ஒருவேளை ஆணுக்கும் 140 பெண்ணுக்கும் 140 ஒரே கட் ஆஃப் வச்சா, அப்பையும் பெண்கள் ஒரு 70% போய் ஆண்கள் 30% போகிற மாதிரி இருக்குது போல், கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. நான் இதை எதை வச்சு சொல்கிறேன்னா, எல்லாரும் சொல்லியிருக்க அட்டம்ப்ட்ஸ், அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு பர்டிகுலராக வந்த கமெண்ட்ஸ், ஓகேவா? எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப நம்ம இதை சொல்கிறோம். அப்போ ஒரே கட் ஆஃப் வச்சாலும் பெண்களே அதிகமாக போகிற மாதிரி இருக்குது, ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி பெண்களுக்கான கட் ஆஃப் குறைச்சா முழுசும் திரதிர பெண்கள் போகிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன் ரிசல்ட்டை மேபி லேட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. அப்போ இதுக்கான சொல்யூஷன் டிஎன்பிசி கண்டிப்பாக எடுப்பாங்க நம்புகிறேன். அவங்க டிசிஷன் எடுக்கிறனால தான் ரிசல்ட் லேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேயா? ஒன்றும் இல்லை, இப்போ 90% 10% ஆமாம் அப்படி தான் வருது, ரிசல்ட் வந்துருச்சுன்னு தூக்கி போட்டு அவங்க போயிடலாம். அப்போ லேட் ஆகிட்டுருக்குன்னா அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஓகேவா? அதே மாதிரி இந்த ரிசர்வேஷன் ரிலேட்டடாக உமன் ரிசர்வேஷன் ரிலேட்டடாக கேஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி இந்த ஆகஸ்ட்டு 9ஆம் தேதி போல் 7ஆம் தேதி போல் எனக்கு அக்யூராக தெரில, அந்த டைமில் மேபி ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது, கோர்ட்டில் மேபி சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். அப்போ மூணு ரீசன் தான், ஒன்று 10% அந்த 1:10 மேலே போது போல், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி வைஸ் பிரிக்கணும், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உமன் பிரச்சனை, உமன் ரிசர்வேஷன். அப்போ இந்த மூணு காரணங்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ரிசல்ட்டை தள்ளி போகிறதுக்கு காரணமாக நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று ரெண்டு இல்லைங்க, 3 மாதம் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைமை யோசிக்கணும். அப்போ யோசிக்கணுங்கிறப்ப இது உண்மையாக பேச வேண்டிய விஷயம் தான், அதனால தான் பேசியிருக்கோம். கண்டிப்பாக ஏங்கிற ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ ரிசல்ட் எப்போ சார் எதிர்பார்க்கலான்னா நம்ம டிஎன்பிசி சொல்கிறது தான் கேட்குறோம், ஓகேயா? முதல் ஜூன்னு சொன்னாங்க, ஜூனில் எதிர்பார்த்தோம், ஜூலைன்னு சொன்னாங்க, ஜூலையில் எதிர்பார்த்தோம், இப்போ ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே அந்த டைமில் எதிர்பார்க்குறோம். மேபி அடுத்த அப்டேட்ஸ் வரப்போ நம்ம என்னென்னு பார்ப்போம், ஓகேயா? ஸோ இது சொல்லிட்டு போனால் வந்து வேறணும் கிடையாது. ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதான் பிசிக்கான வீடியோ, இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுவோம், புதுசாக அதுமே ஷேர் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பதில் பிள்ளைங்க கொடுங்க, அப்போ தான் நாங்கள் பொருள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.